இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீது உண்டாட்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்கள் தோழன் நசீர். ஹலோ கைஸ், கைஸ் நம்மளுடைய கோவா ட்ரிப்பில் கண்ணூரை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க போகிறோம். நேற்று வந்து நம்ம டிரைவிங் பீச்னு சொல்லிட்டு ஒரு பீச்சை பார்த்தோம், வேற லெவலில் இருந்துச்சு அந்த பீச்சு. இன்றைக்கி வந்து நம்ம அதை தவிர்த்து வேற என்னெல்லாம் பிளேசஸ் இருக்குது கண்ணூரில் அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஆரம்பிச்சிச்சு ஐஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா செயின்ட் ஏஞ்சலோ ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அந்த ஃபோர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம போவோம். மேப்பு தான் போட்டிருக்கேன், மேப் போட்டு தான் போகிறேன். பத்தாங்கிறது ஒரு 3 கிலோமீட்டர் காட்டுச்சு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணூருடைய அடையாளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணூர் கோட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம இதை. இது வந்து கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அரபிக்கடல் ஓரத்துலேயே அரபிக்கடலை பார்த்த மாதிரியே எப்படி இருக்காமா இந்த கோட்டை, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதை வந்து 1505 வருஷம் போர்த்துகீசியர் வைசியராய் அவங்களால கட்டியிருக்கிறாங்க. அவர் யாருன்னு கேட்டால் இந்த அதாவது இந்தியாவுடைய முதல் பிரிட்டிஷ் ஆளுநர்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா, இவங்க வந்து இந்த வாஸ்கோடகமா இருக்காங்களே, வாஸ்கோடகமா மூலமாக கப்பல் கடல் வழியில்தான் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களுடைய உடைமைகள்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஒவ்வொரு பகுதியில் அப்படியே பதுக்கி அப்படியே வந்து இந்தியாவை கொள்ளடிக்க ஆரம்பித்தானுங்க. அப்படியே இந்தியாவை கொள்ளடிக்க ஆரம்பித்து அப்படியே அரசாங்கத்தை கைப்பற்றி அப்படியே ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்கனால் கட்டப்பட்டது தான் இந்த கோட்டையாமா. ஃபஸ்ட்டு முதல் கோட்டை இவனை கட்டின முதல் கோட்டைங்கிறது இது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோர்த்து வந்துட்டோன்னு நினைக்கிறேன், ஃபோர்த்து பக்கத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ஸாக தான் இருக்கும் போல், உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆதார் கொஞ்சம் ஜக் ஆயிடுச்சு, எங்கே க்ளோஸ் இது பண்ணி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு. வந்துட்டோம். ரீச் ஆயாச்சு, உள்ளே போய் பார்ப்போம். ஏட்டா என்ட்ரன்ஸ் ஏதோ என்ட்ரன்ஸ். டிக்கெட் எடுக்கணும் போல, எடுத்துட்டா போச்சு. ஆ எவ்வளோ எவ்வளோ? 25 ரூபா. பரவாயில்லையே, ஒரு ஆளுக்கு 25 ரூபா வாங்குறாங்க. இது என்ன வயசு, வேறு லெவலில் இருக்குமாலும் தெரியுது. வேறு லெவலில் இருக்கும் போல் தெரியுது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இது
திருக்கு இப்படி போட்டு வச்சுருக்குறீங்க. கடல் ஒட்டி தான் இருக்கும் போல, வேற லெவலில் இருக்கு கைஸ். அந்த காலத்து மன்னர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. எப்போ அது கடல் ஒட்டி தான் இருக்கு இந்த போர்ட்டு.